ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காவை இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து இந்த மாதிரி அதில் மேலே வந்து லைட்டாக வலுவலுன்னு இந்த மாதிரி ஆகிடும். வெளியில் வச்சாலும் இந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும். அப்படியே வந்துட்டாலும் அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பை ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் போயிடும், அதில் உள்ள அழுக்கும் வந்து சுத்தமாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை வந்து பயன்படுத்தலாம். எந்த சட்னி அரைச்சாலுமே அதில் வந்து பாதி சட்னி வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒட்டியிருக்கும். அதை நம்ம கையினால் எடுத்தாலும் அதில் நிறையவே ஒட்டியிருக்கும். அது கம்ப்ளீட்டாக வரணும் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸியை ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதோட மூடி, அதோட மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லா சட்னியுமே நமக்கு வந்துடும். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தாளிக்கும் போது கடுகு, சீரகம், கூடவே ரெண்டு மிளகு வந்து அதில் நீங்கள் சேர்த்துட்டு தாளிப்பு வந்து செஞ்சீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவெல்லாம் நம்ம ஆட்டினதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ மிக்சியில் நம்ம ஆட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கினதுக்கப்புறம் மேலே வந்து டார்க்காக வந்து இருக்கும். அதை நம்ம எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு வந்து மாவு வந்து புளிக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வெயிலெலாம் இங்கே டெல்லியில் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜிலேயே மாவை வச்சாலுமே ரெண்டு நாளில் வந்து ரொம்ப நமக்கு வந்து புளிப்பாயிடுது. அந்த மாதிரி புளிக்கூடாது அப்படின்னா நான் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வந்து ஒரு பெரிய பீஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த தூசி மாதிரி இருக்கதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மாவுக்குள்ளே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வந்து மாவு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு வந்து புளிக்காது. இதே மெத்தடு தான் நான் வந்து தயிர் வந்து நம்ம உர ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னாலும் சரி, வெயில் அதிகமாக இருக்கிற நேரம் சீக்கிரமாக ரொம்பவே பிழிச்சிரும், யூஸ் பண்ணவும் முடியாது. அதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வந்து கொஞ்சத்தை நான் ஒரு கொஞ்சம் பீஸை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து புளிக்காது. பால் காய்ச்சும் போது பொங்கிட்டு அப்படின்னா நம்ம வந்து உடனே இந்த மாதிரி லைட்டாக வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து பாத்திரத்தை வச்சு சமைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமாயிரும். ஸோ பால் பொங்கிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தயிர் சாதம் செய்யும் போது இந்த மாதிரி கடுகு, சீரகம், அது கூடவே தாளிப்பில் வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தயிர் சாதம் வந்து சீக்கிரமாக புளிக்காது. லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டீங்கனாலுமே வந்து உங்களுக்கு தயிர் சாதம் அவ்வளோ சீக்கிரமாக புளிக்காது. இப்போ தயிர் சாதம் செய்கிறோம் அப்படின்னா சாதம் நல்லா கொலையாக வேகிறதுக்காக குக்கரில் கூட கொஞ்சமாக தண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு மேலே வந்து ரொம்ப பொங்கி வந்து கீழே விழும். அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலை நம்ம உள்ளே வச்சுட்டு சாதம் செஞ்சோம் அப்படின்னா மேலே வந்து குக்கர் விசில் வரும்போது பொங்கி வராது, நம்மளோட அடுப்பும் வந்து பாலாகாது. தயிர் சாதம் செய்யும் போது ஒரு பாதி அளவு மட்டும் தயிர் சேர்த்துட்டு மீதி அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தயிர் சாதம் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மதியத்துக்கு நம்ம கொடுத்து விடுறோம் அப்படின்னா தயிர் சாதத்தோட புளிப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாகக்காய் பொறிக்கும் போது அதோட கசப்புத்தன்மை ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விற்றுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதோட பாதியாக அதோட கசப்புத்தன்மை நமக்கு வந்து குறைஞ்சிடும். இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சரில் நம்ம எண்ணெய் ஊற்றும்போது அந்த மூடுற பகுதி வர்ற வரைக்கும் மட்டும் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு மேலே வரைக்கும் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மூடும்போது நமக்கு வந்து ஆயில் வந்து வெளியில் லீக் ஆகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மிச்சம் ஆயில் இருந்தாலும் நம்ம அதை வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியும். இந்த ஆயில் கேன் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூடு உரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். ரொம்பவே ஈஸியாக பூடு விரிக்கணும் அப்படின்னா பூடோட காம்பு பகுதியை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அதோட தோல் ஈஸியாக நமக்கு வந்து கலண்டு வந்துடும். அதுக்காக நம்ம போட்டு பூடை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஈஸியாக வந்து உரிக்கணும், இல்லை டப்பாவில் போட்டு ஸ்டேக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக அந்த காம்பு பகுதியை ஒரு 2 times நம்ம கட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து நமக்கு பூடு வந்து கட்டாகி வந்துடும். இப்போ நம்ம மறுநாள் பூண்டு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா முந்தின நாளே இந்த மாதிரி கட் பண்ணி ஏர்டைட்டான பாத்திரத்தில் நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் சமைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பால் காய்ச்சும் போது பால் வந்து வெயில் அதிகமாக இருக்கிற டயத்தில் நம்ம 2-3 times காய்ச்சினாலே வந்து பாலாயிடும். அதனால நாம் வந்து பால் பொங்கி வரும்போது இந்த மாதிரி ஒரு பீஸ் கொட்டாங்குச்சி தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி போனாலும் நல்லா சீக்கிரமாக கெட்டு போகாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து சப்பாத்தி வந்து மாவு பிசைகிறோம், மிச்சம் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி சிப்லாக் கவரில் நம்ம வந்து போட்டு ஸ்டோர் பண்ணும்போது வந்து நான் வந்து நேற்று உள்ள மாவு தான் இப்போ நான் வந்து எடுத்திருக்கிறேன். பாருங்கள், கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ நம்ம இதை
நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து மாவு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நாம் ரசம் செய்யும்போது ரசம் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. ரசம் வந்து இந்த மாதிரி நொர பொங்கி வர டயத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இடியாப்பம் செய்யும்போது இடியாப்பம் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம அரிசி மாவில் வந்து சேர்க்கணும். அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நாம் வந்து அதை இடியாப்ப அச்சில் போட்டு இடியாப்பம் பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். இடியாப்பம் வந்து பிழியறதுக்கு முன்னாடி அந்த இடியாப்ப துணியை நம்ம வந்து ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இடியாப்பம் செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு இடியாப்பம் அந்த துணியில் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஓவராக நம்ம வந்து குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 10 minutes போதும். 10 minutes மேலே நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். 10 நிமிஷமே அதிகம்தான் இடியாப்பம் வந்து வேகிறதுக்கு. இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் வந்து மாவு ஆட்டுறோம். இப்போ வந்து வெயில் காலன்றனால வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளியில் வந்து உளுந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமே நமக்கு வந்து ஒரு மாதிரி புளிச்ச வாடை அடிக்கும். அதனால் நம்ம ஊற வைக்கும் போதே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்சியில் மாவு ஆட்டும் போது மாவும் வந்து சூடாகாது, மாவு வந்து அதனால் சீக்கிரமாக புளிக்காது. இப்போ மாவு சூடாயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் ஆட்டுறதுனால உளுந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம உளுந்த வந்து ஒரு 2 minutes இந்த மாதிரி கரண்டினால் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவோட சேர்த்து நம்ம கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லியோ தோசையோ ரொம்பவே சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பால் காய்ச்சும் போது நமக்கு வந்து அடியில் இந்த மாதிரி பாத்திரம் வந்து பிடிக்கும், அது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அடியில் பிடிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பால் காய்ச்சுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பாத்திரத்தில் வந்து அடியில் வந்து நமக்கு வந்து பிடிக்காது. இதே மாதிரி தான் டீ போடும்போதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிகாஷனையும் இஞ்சி அதெல்லாம் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு அடியில் பாத்திரம் வந்து பிடிக்காது. நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னி வந்து மல்லி சட்னி எது செய்யும் போது நம்ம தக்காளி சேர்த்து சட்னி செஞ்சோம் அப்படின்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சட்னி அரைக்கணும். அப்போ தான் நமக்கு சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோன்றதுக்காக தக்காளியும் வெங்காயத்தையும் வதங்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து சட்னி வந்து செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பச்சை வாடை வரும், அது வந்து சட்னியோட டேஸ்ட்டே வந்து நமக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். ஒவ்வொரு டைம்லையும் நம்ம வந்து உப்பு பாட்டில் உப்பு மாற்றும் போது இந்த மாதிரி சின்ன பீஸ் கொட்டாங்குச்சி நம்ம வந்து அதில் உள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உப்பில் இருந்து ஒரு மாதிரி நீர் விட்டு வரும், அந்த மாதிரி நமக்கு வராது. தூள் உப்பை விட கல் உப்பில் வந்து அதிகமாக இந்த மாதிரி நீர் விட்டு விடும். அதுக்கு அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வந்து உள்ளே போடலாம். இல்லை அப்படின்னா மரக்கரண்டி இருந்தால் மரக்கரண்டி நீங்கள் உள்ளே போட்டிங்கனாலும் அந்த மாதிரி நமக்கு வந்து நீர் விட்டு வராது. நெக்ஸ்ட்டு எப்போவுமே நாம் வந்து முட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா முட்டை வந்து செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வரும்போது அது வந்து அங்கங்கே ஷேக் ஆகி கிராக் ஆகிரும். நம்ம அது தெரியாமல் வந்து குழம்புலையோ இல்லை வேக வைக்கும் போதோ போட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து முட்டை வெளியில் வந்து அந்த ஒரு முட்டையினால் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வந்தவுடனே இதை செக் பண்ணி எடுத்துகிட்டு கீரல் இருந்தால் அதை ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த கீரல் இருக்கிற முட்டையை நம்ம வந்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கீரல் இருக்கிற முட்டையும் வந்து கெட்டு போகாது. அது கூடவே நம்ம வேக வைக்கும் போது மற்ற முட்டையும் சேர்ந்து நமக்கு வந்து ஸ்மெல் வராது. இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.